சார், 1000 கோடிக்கு மேல கண்டிப்பா கலெக்ட் பண்ணுவோம் சார். மூவி சூப்பரா இருக்கு. கமலோட ஆக்டிங் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. கமல் த பாஸ் இந்தியன் 2 கிரேட். 1000 கோடி அடிக்கும், அடுத்தது வந்து 2000 கோடி அடிக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த படம் எல்லாம் பண்ணணும்னா ஒரு தில்லு வேணும். அது ஆண்டவர்னாலதான் முடியும். உலகநாயகன் கமலாசன். இந்த படம் வந்து 1000 கோடி மேல கண்டிப்பா கலெக்ட் பண்ணோம். ஏன்னா தசாவதாரத்துக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த படம். அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குது. இன்னொரு 3 பார்க்கணும் ஆசையா இருக்குது. இது மாதிரி சாதனை யாரும் பண்ண முடியாது இந்த வயசுல. ஆண்டவர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆக்டிங்ல யாருமே இல்லை, இதுவரையிலும் இல்லை. சின்ன வயசுல இருந்தும் சரி, இப்போ ப்ரெசென்ட்டுக்கும் சரி, இதுவரையிலும் யாருமே இந்த மாதிரி பண்ணல. லஞ்சம் ஒழியணும்ன்ட்டு கமல் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். இங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. காந்தி வழியில் நீங்கள், நேதாஜி வழியில் நான். உலகநாயகன் கமலாசன். உலகநாயகன் கமலாசன். கோழி ரிக்கார்டை சின்ன பையன் கூட வச்சிடுவோம். ஆனால் இவர் ரிக்கார்டை வந்து சின்ன பையனை ஒடிக்க முடியாது, புது ஆளுங்களையும் ஒடிக்க முடியாது. பழைய ஆளுங்களும் புது ஆளுங்களும் எவன் வந்தாலும் உலக நாயினால ஒண்ணுமே தொடவும் முடியாது, அவரை தொடவும் முடியாது. வேலூர் சேர்க்கை. எப்படி இருக்கு, எந்த மாதிரி படம் இருக்கு? வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் எல்லாமே. படம் வந்து சூப்பர் தான் வந்துருக்குது. அடுத்த சார்து வந்து இன்னொரு ரோல் வந்து நெக்ஸ்ட் பாட்டில் நிறைய இருக்கும். எங்களுக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் பேர் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரசிகர் வந்துட்டு ஒரு ஹாப்பி தான், எல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து ரசிகர் வந்து அதிகமாக பெங்களூரில் இந்தமாரி எந்த ஊர்லேயும் நடக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் டெக்கரேஷன் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு உழைப்பும் எங்களுடைய ரசிகருக்கு. எப்பயுமே ஆண்டவர் பிரார்த்தனை எப்பயுமே இருக்கும். அவருடைய நாங்கள் பக்தர் தான். ஆனால் எங்கள் ரசிகர் கூட்டம் அதிகமாக பெங்களூரில் தான் இருக்கிறது. அதுவும் இது வந்து அருணாட்டைஸில் 1000 கூட்டம். எங்களுடைய கெத்து இதுதான், எங்களுடைய சந்தோஷம். நற்பணி இயக்கத்தும் அப்புறமா அரசியலும் அப்புறமா தான் எங்களுக்கு உயிரே அவர் தான், ஆண்டவர் ஆண்டவர் தான். நாங்கள் இன்றைக்கி அமைதியாக வரோன்னாக்கா அந்த அமைதிக்கு எங்களுக்கு உயிர் வந்துட்டு அங்கே போயிடுச்சு. கத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. கத்துற பிக்சர் இல்லை, இது உணர்வோட பிக்சர். இந்த உணர்வை வந்துட்டு நாங்கள் உலகம் ஃபுல்லாக காட்டணும். அதை நீங்கள் எத்தனை போய் நிற்க வைக்கணும். ஊழலை பற்றி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா? ஊழல் பற்றி தான் காட்டிக்கிறாங்க. அது ஃபேமிலியாக காட்டிட்டாங்க. அடுத்த பாட்டில் வந்து சார் வந்து அதை இன்னும் வேறு மாரி காட்டுவாங்க, நம்பிக்கை இருக்குது. இன்னும் இதோடைய இந்தியன் தாத்தா வந்து 1000 மாதிரி இருக்கிற ரோல். டைரக்டர் 1000 கோடி அடிக்கும், அடுத்தது வந்துட்டு 2000 கோடி அடிக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சூப்பர், சூப்பராக இருக்கு. மார்வலாக இருக்கு, நல்லா இருக்குது படம். கமல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த வயசில் ஆக்டிங்கு பிரம்மாண்டமாக இருக்குது. சேனாதிபதி எப்படி பண்ணியிருக்காருங்க? சூப்பராக பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு சேனாதிபதி இருக்காரு. சேனாதிபதி இவர் ஒருத்தர். வணக்கம் இந்தியா. சக்கதா பண்ணிக்கிறாரு கமல். எது இருந்தாலும் அந்த லஞ்சம் எல்லாம் எப்படி பண்ணோம், ஃபேமிலியிலேயே லஞ்சம் இருந்தால் கூட எப்படி கொடுக்கணும், எப்படி இது பண்ணோம், எப்படி தடுக்கணும், அத்தை அந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. வெல்கம். அண்ட் ஒன் மோர் இது சொல்லணும்னாக்கா, கம் பேக் இந்தியா. திருப்பி இந்தியன் 3 வரோம், சந்திப்போம். சங்கரோட கிராஃபிக்ஸு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே இப்போ நெக்ஸ்ட்டு இந்தியன் 3 தான் எல்லாமே தெரியும். கமலாசந்து அதுக்கு தான் கம் பேக் வெயிட்டிங். மூவி சூப்பராக இருக்குது. கமலோட ஆக்டிங் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. கமல் த பாஸ் இந்தியன் 2 கிரேட். சேனாதிபதியாக கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? கே சேனாதிபதியாக அங்கே கம் பேக் இந்தியான்றது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு இந்த ஃபிலிமில். அதான் கமலை விட வேற யாரும் இல்லை. உலக நாயகன் ஜெய் ஹிந்த். அதே மாதிரி சேம், எந்த ஒரு இதுவும் மாற்றம் இல்லாத அவரோட ஆக்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா காமிச்சிருக்கிறாரு. மியூசிக் எல்லாம் ஓகே. அனிருத் சொல்லவே வேண்டாம். அனிருத் கமலோட ஆக்டிங், அனிருத் மியூசிக், சங்கரோட டைரக்ஷன் சூப்பர் மாஸ். ஆண்டவர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆக்டிங்கில் யாருமே இல்லை, இதுவரையிலும் இல்லை. சின்ன வயசுலேருந்தும் சரி, இப்போ ப்ரெசென்ட்டுக்கும் சரி, இதுவரையிலும் யாருமே இந்த மாதிரி பண்ணல. இன்னும் இது இதுக்கு மேலேயும் பண்ணுவார் அவர். நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். இந்தியன் 3 வெயிட்டிங் செமையாக பண்ணுறாரு. அவர் மாதிரி யாருமே இல்லை. லஞ்சம் ஒழியணும்ன்ட்டு கமல் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் எல்லாம் பண்ணணும்னா ஒரு தில்லு வேணும். அது ஆண்டவர்னால தான் முடியும்.
உலகநாயகன் கமல்ஹாசன் சார். கே சார், கமல் சாரை பற்றி பேசணுன்னாக்க, அவரை பற்றி புகழ்ந்து பேசணுன்னாக்க, இந்தியாவில் கிரிக்கெட் டீம்லலாம் இருக்கிறாங்க, அதாவது வந்து சச்சின் ரிக்கார்டு, கோலி ஒற்றம் ரிக்கார்டு, கோலி ரிக்கார்டை சின்ன பையன் கூட ஒச்சிடுவோம், ஆனால் இவர் ரிக்கார்டை வந்து சின்ன பையனும் ஒடிக்க முடியாது, புது ஆளுங்களையும் ஒடிக்க முடியாது, பழைய ஆளுங்களும் புது ஆளுங்களும் எவன் வந்தாலும் உலக நாயினால் ஒன்றுமே தொடவும் முடியாது, அவரை தொடவும் முடியாது. இதுதான் ஆண்டவருடைய ஆட்டம். இப்படி காமிச்சாரு, 1-2 திரியில இப்படி காட்டுவாரு, சூப்பரா எடுத்திருக்கிறாரு கமல். திரிக்கு நாங்க வெயிட்டிங்க. இதுதான் கமல்ஹாசன் ஆண்டவர். இந்த படத்துல கமல்ஹாசன் என்ட்ரியே அற்புதமா இருந்துச்சு. யாருமே அந்த மாதிரி இது வரைக்கும் என்ட்ரியே கொடுக்கல, வெறும் ஆண்டவர் மாத்திரம்னால தான் முடியும். அந்த என்ட்ரி வந்து ரொம்ப மாஸ் 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 லஞ்சம் வந்துட்டு, எப்படி ஃபேமிலியில் கூட ஒரு ஒருத்தர் பெரியவங்க வாங்குறாங்கன்ட்டு அந்த இது இருந்தாலும் அது கூட சொல்லி கரெக்டாக லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம இந்தியா நல்லபடியாக ஒரு இதாக இருக்கணும்ன்ட்டு கமல் சொல்லியிருக்கிறார். அதுவும் தாத்தா வராரு, அது வேற லெவல். அந்த பாட்டே அனிருத் மாஸ் 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 சூப்பராக இருந்துச்சு. சாங் வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லபடியாக செட்டு போட்டு அந்த நல்லா இருக்கு, அந்த சூப்பர் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சங்கர் அந்த ஃபிலம்னாவே அவர் அந்த பிரம்மாண்டத்தை அந்த சாங்கில் ஒன்று காமிச்சிக்கிறாரு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த சாங். அந்தளவுக்கு சித்தார்த்தும் சூப்பராக பண்ணிக்கிறார் ஆக்டிங். சித்தார்த்த பற்றி யாரும் சொல்லன்னு நினைக்கிறேன். எஸ்ஜிஎஸ் வந்து சூப்பர், அவர் டேக் ஆஃப் பண்ணதே அவர் ஃபிலம் அதான், அவர் தான் செகண்ட் ஹாஃபில் அவர் தான் டேக் ஆஃப் பண்ணதே, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிக்கிறார். இந்தியன் 3 ஐ எம் வெயிட்டிங் வெயிட்டிங் கம் பேக். சார் வந்து கமல்ஹாசன் ஃபேன், தீவிரமான ஃபேன் சார். இவர் வந்து ஒரு 3-4 நானும் பார்த்துருக்குறேன், 1 week. இங்கே வந்து இதெல்லாம் நீங்களே பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாலை இதெல்லாம் பண்ணி இவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு. யாருக்காகனா கமல் ஃபேனு, அதாவது கமல் சார் கொஸ்டர் தான் நாங்கள் இவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்கோம், வேறு யாருக்கும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்படுறாரு அவர் ஒருத்தர் நின்று, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்குறேன், அந்தளவுக்கு இவர் நல்லா பண்ணிக்கிறாரு. கமல் சாருக்கு அவர் தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்த ஃபீல்டில் அவர் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மாலை எல்லாமே பண்ணிக்கிறாரு. அவர் இங்கே தான் இருக்கிறாரு, இன்னும் வீட்டு கூட போகலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நேற்று ஆக்சுவலி 1 week இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாரு, நைட் கூட இங்கே தான் இருக்கிறாரு, எல்லாம் இங்கே தான். அவர் அந்தளவுக்கு உயிர் தீவிரமான ஃபேன் அவர் கமல் சாருக்கு. சார் இல்லை கர்நாடகா கமல்ஹாசன் அர்ப்பணியாக பொறுப்பாளர் நான். இன்னைக்கு அந்த பதவி வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்க தலைவருக்கும் நம்ம தங்கவேலுக்கும் நன்றி தெரிவித்துகிறேன். அதே போல் எனக்கு இந்த தியேட்டரில் ஒத்துழைப்பு தந்த அனைவரு ரசிகர்களுக்கும், இந்த விழாவுக்கு எல்லாருமே கலந்து கொண்டு ஒத்துழைப்பு தந்த என் நம்ம இயக்கத்தோழர்கள் தான். அதே போல் இந்த கட்டோட பெரிய பெரிய கட்டோடெல்லாம் சிறப்பாக செய்த என் நண்பர்களுக்கும் என்னுடைய இயக்கத்தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி திருமண பூமாலை சூடப்படுகிறது. அதே போல் எல்லாமே ஒத்துழைப்பு தந்த 40 வருஷமாக என் கூட இருந்து ஒத்துழைப்பு தந்த இந்த கட்டோடு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்ல முடியும். பேர் சொல்லி சொன்னாக்கா கோச்சிக்குவாங்க, அது உண்மை. அதே போல் எல்லாருமே இது வந்துட்டு எப்படியும் 20 லட்சம் ரூபா கிட்ட நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம். இதே போல் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, அதே போல் அஞ்சன் இருக்குது, சம்பி இருக்குது, அதே போல் தாவர்கள் லட்சுமி இருக்குது, முக்குந்தா இருக்குது, எல்லாமே சிறப்பாக செஞ்சுக்கிறோம். எல்லாமே ரசிகர் ஒத்துழைப்பு தந்து இந்த படத்துக்கு ஆர்வமாக செஞ்சுருக்குறோம் நாங்கள். அதே போல் இன்றைக்கிலேருந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலாம் செலிப்ரேட்டு, இன்னும் அதிகமாக தான் செஞ்சுனே இருப்போம். ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷம். எங்கள் தலைவர் எல்லாமே ஆண்டவருக்கோசரம் எப்பயுமே எந்த அது எங்கள் உயிர் மூச்சு வரும் அவர் தான். இந்த படம் வந்து 1000 கோடி மேலே கண்டிப்பாக கலெக்ட் பண்ணோம், ஏன்னா தசாவதாரத்துக்குன்னு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த படம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லா ஃபேமிலி எல்லாரும் சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது படம். பட் பியூட்டிஃபுல், ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் இந்தியாக்கே. எல்லாமே இந்துஸ்தான், தெலுங்கு, தமிழ் எல்லாமே நல்லா பண்ணிக்கிறார். Come back, India! Yeah! Yeah!
கமல்ஹாசன் போட்டுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப குஷி. எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. பிக்சர் எனக்கு விக்ரம் வந்து 50 டேஸ் ஓடிச்சு, இது ஒரு 50 டேஸ் ஓடும். அவ்வளோ அருமையான சூப்பராக இருக்குது. இன்னொரு திரி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இது மாதிரி சாதனை யாரும் பண்ண முடியாது இந்த வயசில். அவர் மாதிரி சொல்கிறேன், அவர் மாதிரி யாருமே கிடையாது சார். சத்தியமாக சொல்கிறேன், மசாஜ் சொல்கிறேன், அவர் மாதிரி வரலாறு சாதனை தெரிவி பண்ண முடியாது. இந்த வயசில் என்ன பூஸ்ட் கொடுத்தா தெரியுமா, எங்களுக்கு எனர்ஜி ஆகுது. அப்பா சாமி பார்த்தாலே எங்களுக்கு வயசு, எங்களுக்கு வயசாகிச்சு. ஆனால் அவர் சத்தியமாக அவருக்கு வயசாகாது, 24 வயசு அவருக்கு. ஆண்டவர் அவருக்கு என்னையுமே 24 தான் அவருக்கு. அதில் இன்னும் அவங்க மூணாவது பாட்டில் சின்ன பையனாக வராரு. ஆ, 27 வயசு பையனாக வராரு. கலக்கிறார் சார் சத்தியமாக. இன்னொரு வாட்டி இப்போ அப்படியே எங்களுக்குலாம் அப்படியே பூஸ்ட் ஆகி போச்சு. இன்னும் இன்னொரு 4 வாட்டி பார்க்கணும், 10 வாட்டி பார்க்கணும். அந்த வரி அது மாதிரி ஆண்டவர் ஆண்டவர் தான் சார். இது மாதிரி அவர் மிஞ்சி உலகத்தில் யாரும் இல்லை. உலகத்து நடிகர் கூட அவர்கிட்ட யாரும் சிவாஜி கணேசன் நெக்ஸ்ட் கமல் யாரு சார். ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்குவாங்க, குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், கண்டிப்பாக அடிக்கும் சார். கமல் 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 சாரை பத்து கேட்டப்போ தசாதான் அவதா பண்ணி அவர் விட்டா யாரும் பண்ண முடியாத. பச்சா இங்கே பார்த்துருப்பீங்க, 32 கட்டோட பச்சான் சார்லேருந்து வேலு சார்லேருந்து நம்ம எல்லாம் கமல் தான் கமல்ஹாசன் பேனு போட்டுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப குஷி. எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. பிக்சர் எனக்கு விக்ரம் வந்து 50 டேஸ் ஓடிச்சு, இது ஒரு 50 டேஸ் ஓடும். வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். இங்கே ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. காந்தி வழியில் நீங்கள், நேதாஜி வழியில் நான். உலகநாயகன் கமல்ஹாசன், உலகநாயகன் கமல்ஹாசன். சத்தியமாக சொல்கிறேன், மசாஜ் சொல்கிறேன், அவர் மாதிரி வரலாறு சாதனை தெரிவிக்க பண்ண முடியாது. இந்த வயசில் என்ன பூஸ்ட் கொடுத்தா தெரியுமா, எங்களுக்கு எனர்ஜி ஆகுது. அப்பா சாமி அவர் பார்த்தாலே எங்களுக்கு வயசு, எங்களுக்கு வயசாகிச்சு. ஆனால் அவர் சத்தியமாக அவருக்கு வயசாகாது, 24 வயசு அவருக்கு. ஆண்டவர் அவருக்கு என்னையுமே 24 தான் அவருக்கு. அதில் இன்னும் அவங்க மூணாவது பாட்டில் சின்ன பையனாக வராரு. ஆ, 27 வயசு பையனாக வராரு. கலக்கிறார் சார் சத்தியமாக. இன்னொரு வாட்டி இப்போ அப்படியே எங்களுக்குலாம் அப்படியே பூஸ்ட் ஆகி போச்சு. இன்னும் இன்னொரு 4 வாட்டி பார்க்கணும், 10 வாட்டி பார்க்கணும். அந்த வரி அது மாதிரி ஆண்டவர் ஆண்டவர் தான் சார். இப்போ இது மாதிரி அவரை மிஞ்சி உலகத்தில் யாரும் இல்லை. உலகத்து நடிகர் கூட அவர்கிட்ட யாரும் சிவாஜி கணேசன் நெக்ஸ்ட் கமல் யாரு கிடையாது சார். படம் எப்படி நல்லா இருக்குதா பிக்சர் சொல்லு. ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ஃபிலிம் சொல்லு. பேசுறீங்களா சொல்லுங்க, தலைவர் இருக்கிறார் பேசுறீங்களா? வேலு வேலு